Hello friends, assalamu alaikum. Welcome back to my channel. Indundalle mutton yakni gravy agana karen kaatiyundulle ee recipe undalle pinne mutton le aakiyundalle yara taste edikra beef rich la thoru idavulle yara taste id bande mutton ning mutton chops alla bandale adalle use aakitaakin bari nalla odikari idu naastathukum chorugalla super id bande ippode video start aakiyundulle oodundalle first naanu 1/2 kilo edutare mutton edutare மட்டன் தெளி யார போன் இன்னுண்டல யார நீங்க டேஸ்ட் ஏட்டு பண்ண அதில் நாங்கள் தண்ணில் விசில் பர்பாட்டுறல சொம்மே அப்போ சூப் பலிட்டு நல்ல யார் டேஸ்ட் ஏட்டு பண்ணனு அயில் பின் அதுக்கு ஒரு கெத்தை லவங்கா பின் ஒரு பலாவ் இலை ஒரு நாலஞ்சு எல்தறி பின் உண்டலே 1 tablespoon அத்திர இடி கொத்தம்பாரி பின் 1 tablespoon அத்திர பர்சோப்பு மிடணும் பின் ஒரு நீருள்ளிட்டுல ஃபுல்லோ பின்னுண்டாலே ஒரு 1 tablespoon நானும் கொத்தம்பரி ஆட் ஆக்கிட்டுல பின்னுண்டாலே ஒரு 1 teaspoon ஜீரகிடும் ஜீரிகையாரிடண்டா ஜீரிகை மாத்திரம் ஒரு தெல்லிட்டே மையோடு பாக்கியெல்லாம் 1 tablespoon தத்தரிடும் ஒரு லவங்கெல்லாம் அயில் பின்னதுக்கு உப்பிட்டுட்டுண்டாலே தெல் தண்ணி யார பீத்தக்குண்டாங்க நான் சாப்பிடுங்க உப்பு கரெக்டாகிட்டு ஆட் ஆக்கிற இதுக்கு உப்பிட்டுட்டுண்டாலே இதுக்கு ஒரு கிளாஸ் ஃபுல்லு தண்ணி பீத்திட்டுண்டாலே இதில் மிக்ஸ் ஆக்கிட்டு இதில் நாங்கள் நல்ல விசில் வரணும் மட்டன் ஃபுல் கம்ப்ளீட்டாகிட்டு பேவணும் கலங்கோக்கு போடாண்டா சாதாரண பேவட்டு ஒரு 90% இருத்தர ஈ மட்டன் பேவணும் ஈ தண்ணியில் ஆ மட்டன் புல்பெல்லாம் ஆ தண்ணிக்கு வரணும் இது இப்போ நாங்கள் எக்கனி தயாராக்கி எக்கனி ஸ்டாக் உண்டாலே அது தயாராக்கி நெக்ஸ்ட் இப்போ வேறு ஒரு இடத்துக்கு உண்டாலே கோகோனட் ஆயில் பீத்திட்டு இல்லை ஒரு 1/4 cup இருத்தர கோகோனட் ஆயில் பீத்தோம் இது நீங்கள் கோகோனட் ஆயில் ஆக்கி ட்ரை ஆக்கிட்டு நோக்கர் யார் டேஸ்டி ஆகிட்டு வந்து கம்மனம் டேஸ்ட் எல்லாம் சூப்பர் ஆகிட்டு வந்து அயில் பின்ன ஜெண்டு பெல்லிய நீருள்ளிடே நானோட பேஸ்ட் ஆக்கிட்டுட்டோம் இல்லை நீருள்ளி ஆயில் ஆட் ஆகும்போது தெல் ஃப்ளேம் தெல் மெல்ல ஆக்கும் இன்னும் எங்கள் நீருள்ளி தெல் தெல் தந்திக்கிறல அப்போ ஆயில் டைரெக்ட் இட்டப்பேன் தொடங்கும் தானே ஃபுல் கம்ப்ளீட்டட் பாரு அங்கே சபுலும் தீ தெல் மெல்ல ஆக்கிட்டு ஆனியன் பேஸ்ட் ஆட் ஆக்கும் ஆனியன் இப்போ நல்ல ஃப்ரை ஆகும் நல்ல ஃப்ரை ஆகும் எத்தனை ஃப்ரை ஆகும்னு சொன்னீங்க தெல் லைட்டு கோல்டன் கலர் போல அவன் அத்தனை ஃப்ரை ஆக்கும் நாங்கள் இதில் இப்போ இது ஃப்ரை ஆகிட்டே உண்டு அதில் இடையில் நான் உண்டல்லை இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இட்டு உண்டுல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இட உண்டல்ல நான் ஒரு டீஸ்பூன் யூஸ் ஆக்கி உண்டுள்ளே டீஸ்பூன் ஆயங்கும் சொம்மச்செரியது மாத்திர நீங்கள் இடும்பத்துக்கு உண்டல்ல ஃபுல் ஃபுல்லாகிட்டு இடும் இஞ்சி வெள்ளுள்ளி பேஸ்ட் இத்தனை டீஸ்பூன் இப்போ இஞ்சி வெள்ளுள்ளி பேஸ்ட் இடட்டும் இதில் நாங்கள் நல்ல ஃப்ரை ஆக்கும் இப்போ ஆனியனும் ஆ இஞ்சி வெள்ளுள்ளி எல்லாம் ஒட்டிக மிக்ஸ் ஆகிட்டு உண்டாலே அதில் கம்மனமே சூப்பராகிட்டு இருக்கிற இப்போ நல்ல ஃப்ரை ஆகிட்டு இப்போ நோக்கம் இது கம்ப்ளீட் ஆகிட்டு நல்ல ஃப்ரை ஆகிடு அயில் பின் அதுக்குண்டல்லே ஒரு 1 tablespoon பெப்பரை பொடிட்டோன்ட்டுல 1 tablespoon சில்லி பவுடர் இட்டோன்ட்டுல பின்ன 1 tablespoon கரம் மசாலா பவுடர் இடறோம் பின்ன 1 tablespoon உண்டாலே கொத்தம்பரை பொடிடறோம் பின்ன 1 tablespoon உண்டாலே மட்டன் மசாலா பவுடர் இட்டோன்ட்டுல டேபிள் ஸ்பூனும் அதே போல் சொம்ம பெல்லி டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துக்கல சாதாரண பெல்லி எடுத்துரு இப்போ இ பொடி அள்ளிட்டு உண்டாலே ஆனியன் ரொட்டிக்கு நல்லமே மிக்ஸ் ஆக்கணும் அயில் பின் அதுக்கு ஒரு 1/4 teaspoon தர மஞ்சள் பொடி ஆட் ஆக்கிறேன் மஞ்சள் பொடி இட்டு இப்போ இதெல்லாம் ஃபுல் நல்ல கம்ப்ளீட் ஆகி மிக்ஸ் ஆக்கும் தெல்லும் தண்ணி ஆட் ஆக்க போவாங்க இதுக்கு இதுக்கு நாங்கள் வேறு தண்ணி ஆட் ஆக்கணுங்கே இல்லை இதுக்கு காலி நாங்கள் சிக்கன் எக்கனி ஸ்டாக் ஆக்கிறேன் அதே தண்ணி மாத்திரம் ஆட் ஆக்கோக்குள்ளி வேறு நீங்கள் சப்பி தண்ணி அபிச்சி தண்ணி எந்தும் ஆட் ஆக்கோக்கு தீரா அயில் பின் இதுக்கு நானோட ஜண்டு டொமேட்டோ அரைச்சிட்டு பீத்தி ஒன்று சொம்ம டொமேட்டோ ஜன் டொமேட்டோ அரைச்சி பீத்திட்டு உண்டாலும் இப்போ இதில் நல்ல ஃப்ரை ஆகும் நான் தீ மெல்ல லேக்கட்டோ இது இப்போ நல்ல ஃப்ரை ஆகும் ஆ மசாலா பச்சை மணலில் போகணும் டொமேட்டோ நானோட பேப்பாட்டிட்டு அரைச்சிடல பச்சை டொமேட்டோமே அரைச்சிட்டு பீத்திரு அங்கே சபுல ஆ டொமேட்டோவில் ஃபுல் கம்ப்ளீட்டட் பேவுனால தீ மெல்லி வச்சுட்டு இது நல்ல பெந்தோ வரணும் அயில் பின்னிருக்கு நானோட தெல் உப்பிட்டோண்டில் உப்பு யார் இட போகண்டே நாங்கள் ஆல்ரெடி மட்டன் பேப்பாட்டை உப்பிட்டு வச்சிடறேன் அங்கே சபுல் இதுக்கு நீங்கள் உப்பு யாராக இடக்க போகண்டே யாரோட சான்சஸ் சிக்கிறோம் தெல் உப்பிட்டு உண்டாலே இதில் நல்ல மிக்ஸ் ஆகும் இப்போ எந்த அக்கணும் வந்துட்டா நாங்கள் மட்டன் பேப்பாட்டிய மட்டன் உண்டாலே அதில் தண்ணி பீத்தோ தீர காலியாக எரிச்சிட மாத்திரம் ஈ மசாலா கிட்டுட்டு உண்டாலே மிக்ஸ் ஆகும் தீ மெல்ல லீக்கட்டு சொம்ம ஜோர் பேக்கானே மீடியம் உள்ளு பேக்கான ஃபுல் கம்ப்ளீட் மெல்லல் வச்சுட்டு இது நல்ல பெந்தோண்டி கட்டோம் ஆனியன் பேஸ்ட் எல்லாம் வந்தாயிட்டா அயில் பின் உண்டாலே நாங்கள் மட்டன் தண்ணி நிற்கிறாலே பேப்பாட்டிய அதில் அரைப்பையில் அரைச்சிட்டு உண்டாலே அதில் காட்டரில் ஒரு காட்டம் இடம் தீர காலி அதில் தண்ணி மாத்திரம் நாங்கள் அரைப்பையில் அரைச்சிட்டு அதில் தண்ணி எடுக்கணும் ஆ தண்ணீர் உண்டல்ல பின்ன நாங்கள் ஈ மசாலாக தெல் தெல்லு பீத்திட்டு உண்டாலே நல்ல மிக்ஸ் ஆக்கணும் வேறு தண்ணி ஆட போகில்ல அதுக்கே சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் மட்டன் பேப்பாட்டும் போது தெல் தண்ணி யாரை பீத்திட்டு பேப்பாட்டணும் அப்போ நீங்கள் தண்ணி கிட்டுரு ஒரு ஜன் கிளாஸ் ரத்தரால தண்ணி நீங்கள் கிட்டிங்க மையோடு இதுக்கு நீங்கள் எத்தனை திக்னஸ் வேணும் அத்தனை தண்ணி இருந்தால் ஜில்லிங்க ஆ மட்டன் பேவுக்கு தண்ணி வீத்திட்டு பீக்கும் அப்போ நீங்கள் கரெக்டாகிட்டு பண்ணு வேறு தண்ணி பீத்தாண்டா அப்போ இதில் டேஸ்ட்டு ஃபுல் சேஞ்ச் ஆகிட்டு புட்டு காலி நாங்கள் பேப்பாட்டி மட்டன் தண்ணி மாத்திரம் ஆட் ஆகணும் இதுக்கு அயில் பின் இருந்தாலே ஒரு ஜன் மூணு காய்மொழோடு இதுக்கு முடிச்சிட்டு இட்டோன்ட்டுல
പിന്നെ നിങ്ങളുടെ കൊത്തമ്പരി ചൊപ്പ് ഉണ്ടായി കൊത്തമ്പരി ചൊപ്പ് ആഡ് ആക്കരുത്. ഇതിപ്പോൾ നല്ല ഫുൾ മിക്സ് ആക്കിയിട്ടുണ്ടല്ലേ, ഇതിൽ മുച്ചി വെച്ചിട്ട് ഞങ്ങൾ അവിടെ ബേവണുണ്ടല്ല ഈ മസാല ഉണ്ടല്ലേ, ആ എണ്ണെല്ലാം ബേറെ ആവും, മസാല ബേറെ ആവും, അത്ര തുളുവാട്ടുണ്ടെങ്കിൽ നോക്കോ. ഇപ്പോൾ എണ്ണെല്ലാം ഫുൾ കംപ്ലീറ്റ് ആയിട്ട് മേൽ വന്നത് മസാല എല്ലാം ഫുൾ അടിയിലുണ്ട്. ഇതിപ്പോൾ റെഡി ആയിടും. നിങ്ങൾക്ക് യാറെ ഇത് ചപ്പാത്തിക്ക് പൊറോട്ടത്തിക്കെല്ലാം ഭാരി നല്ല പത്തുറുകും ഭാരി നല്ല ഒരു ഇത് ട്രൈ ആക്കിയിട്ട് നോക്കൊരു. ഈ വീഡിയോ ഇഷ്ടമായെങ്കിൽ ലൈക്കും സബ്സ്ക്രൈബ് ആക്കൊരു.